الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أن من إسلامية سهودر سهودري الأمر بالمعروف والنهي عن المنكر ننمي يبي تيمي مدل پهدي ياها. நன்மையேவி தீமையை தடுத்தல் என்பது சம்பந்தமாக ஒரு சுருக்கமான விளக்கத்தை நாங்கள் பார்த்தோம் அதனுடைய இரண்டாவது பகுதியாக அல்லாஹ்வின் பால் அழைப்பு பணியில் ஈடுபடுகிற நேரத்தில் எவ்வாறான முறைமைகளை நாங்கள் கையாள வேண்டும் என்பது பற்றிய ஒரு பகுதியை இந்த இரண்டாவது பாகத்திலே நாங்கள் பார்க்கலாம் முதலாவது அல் குரானிலே அல்லாஹூ தாலா அழைப்பு பண்ணுடைய முறைமைகளை எவ்வாறு சொல்லுகிறான் என்பதனையும் அல்லாஹுடைய தூதர் சல அலேஹி வசல்லம் அவருடைய அழைப்பு பணியினுடைய முறைமைகள் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது அல்லது நபி அவர்கள் எப்படி நடந்து காட்டினார்கள் என்பதனையும் சுருக்கமாக நாங்கள் பார்க்கலாம் அந்த வகையில் அல் குரானிலே அல்லாஹால ஒரு வசனத்தை தெளிவுபடுத்துகிறான்

அவர்களோட அழகிய முறையில் நீங்கள் கருத்து பரிமாறுகள் செய்ய செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹூ தாலா இந்த வசனத்திலே சொல்லிக்காட்டுகிறான் இந்த வசனத்திலே நாங்கள் முக்கியமான சில அம்சங்களை அவதானிக்க முடியும் முதலாவதாக அழைப்பு பணி செய்கின்ற ஒருவர் பில் அறிவு ஞானம் உள்ளவராக அறிவு ஞானத்தோடு தாவ பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் தெளிவான அறிவோடு மக்களை அழைக்க வேண்டும் என்பதனை அல்லாஹு உத்தால சொல்லுகிறான் இரண்டாவது பகுதி அழகிய உபதேசமாக அவர்களுக்கு அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் அழகிய முறையில் அவர்களுக்கு அந்த உபதேசங்கள் போய் சேர வேண்டும் என்பதனையும் இந்த வசனத்தில் அல்லாஹுத் தாலா சொல்லுகிறான் ஏன் அழகிய உபதேசங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு தாவா என்று சொல்லக்கூடிய அழைப்பு மிக முக்கியமான நோக்கம் மக்களுக்கு வழிகாட்டுவது என்பதுதான் என்பதனை மிக தெளிவாக நாங்கள் முதல் பகுதியிலே பார்த்தோம் அந்த அடிப்படையில் அழகிய உபதேசத்தின் மூலமாக மக்களை அழைக்க வேண்டும் சில வேளைகளில் சிலருக்கு நாங்கள் கருத்து பரிமாறல் செய்வதனூடாக விவாத முறைகள் செய்வதனூடாக அவர்களுக்கு தெளிவுபடுத்த முடியும் என்றால் அதனால் ஒரு நளவு ஏற்படும் என்று சொன்னால் அவர்களோடு நாங்கள் விவாதம் செய்வது நான் பிடித்த மூன்று கால் என்று சொல்லக்கூடியவர்களோடு விவாதம் செய்வது இஸ்லாமிய முறை கிடையாது ஒரு மனிதனுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிற நேரத்தில் அதனை அவன் ஏற்றுக்கொள்கிறான் ஆதாரங்களை முன்வைக்கிற பொழுது ஏற்றுக்கொள்கிறான் அவனுடைய பதில்கள் பிழையானது என்று சொல்லுகிற பொழுது அதனை அவன் ஏற்றுக்கொள்ள தயாரான நிலையிலே அந்த மனோநிலையிலே வருகிறான் என்று சொன்னால் அந்த இடத்திலே நாங்கள் விவாதங்கள் செய்யலாம் அவ்வாறில்லாமல் பிடிவாதம் செய்து நாங்கள் செய்வதுதான் சரி நாங்கள் சொல்வதுதான் சரி நாங்கள் எதனை முன்வைக்கிறோமோ எந்த கருத்தில் இருக்கிறோமோ அதனை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றவர்களோடு விவாதம் செய்வது இஸ்லாமிய முறை கிடையாது குரான் அதனை நமக்கு சொல்லவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு நாங்கள் ஒரு மனிதனோடு விவாதம் செய்கிற நேரத்தில் தன்னுடைய கருத்து தான் சரி என்ற நிலைமையிலே ஒருவன் இருக்கிறான் என்றால் அவனோடு விவாதம் செய்கிற பொழுது அவனை இன்னும் அவனுடைய மறுப்பு குணத்துக்கு இட்டுச் செல்கிறது என்பதனை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே பிடிவாதமாக பிழையான சிந்தனையிலே ஊண்டி நான் செய்வது சரி என்ற கருத்தில் இருக்கக்கூடிய விவாதம் கிடையாது ஆனால் ஒரு மனிதனுக்கு தெளிவுபடுத்துகிற நேரத்தில் நான் இருக்கிறேன் அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது சரியான ஒன்றையும் பிழையான ஒன்றையும் என்னால் பிரித்து அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நான் செய்ய முடியும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒருவரோடு மட்டும்தான் விவாதம் செய்ய வேண்டும் என்பதனை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகிறது எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இது ஒரு முக்கியமான விடயம் நாலாவது ஒரு முறை அல் ஹாதி அல்ஹாதி அதாவது முறையான முறையிலே ஒருவரோடு கலந்துரையாடுவது

அதே நேரத்தில் மூசா அலஹி சலாம் அவர்களுக்கும் ஹாரூன் சலாம் அவர்களுக்கும் அல்லாஹூ தாலா எவ்வாறு தாவ பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற நேரத்தில் அந்த பிராவுனை பொறுத்தளவில் நாம் மிகத் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த பிராவுனுடைய நிலைப்பாடு என்ன நான் கடவுள் என்று சொல்லுகிறான் அவன் கடவுள் இல்லை என்று சொல்லுகின்றவர்களை கொலை செய்கிறான் அவன் அவர்களை துன்புறுத்துகிறான் என்ற ஒரு சூழலில் அவன் வாழ்ந்தவன் அவ்வாறான மிக மோசமான ஒருவனுக்கு நீங்கள் பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் நீங்கள் இந்த செய்தியை சத்தியத்தை சொல்லுகிற நேரத்தில் எவ்வாறு நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதனையும் அல்லாஹூ தாலா சொல்லுகிறான் சூரத்து தாகா நாற்பத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது ஃபகூலா அழகு லையினன் நீங்கள் அவர்களுக்கு மென்மையான வார்த்தைகள் அந்த வேலை அவன் உணர்வு விடலாம் அல்லது அவன் பயப்படலாம் அவன் அதன் ஊடாக அவன் படிப்பினை பெறலாம் அல்லது பயந்து அல்லாஹு பற்றிய பயத்தை அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ளலாம் எனவே அவனுக்கு சொல்லுகிற நேரத்தில் நீங்கள் மென்மையான இலகுவான வார்த்தைகளால் அவனுக்கு சொல்லுங்கள் அவனை கடுமையாக நீங்கள் சொல்லிவிட வேண்டாம் என்று அல்லாஹு சொல்கிறான் இந்த வசனத்தை எல்லா தாயிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒருவர் தாவ பிரச்சாரம் செய்கிறாரோ அந்த பிரச்சாரத்தினுடைய வார்த்தைகள் அடுத்த மனிதன் இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையாக இருக்க வேண்டும் இதை இஸ்லாத்தை விரட்டு விரண்டோட கூடிய ஒரு சுன்னாவை விட்டு விரண்டோட கூடிய நிலைமைக்கு நாம் தள்ளிவிடக்கூடாது என்பதனை அல் குரான் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது ஃபிராவுனுடைய நிலைமையிலேயே ஃபிராவுனுடைய விடயத்திலேயே அல் குரான் இவ்வாறு தெளிவாக சொல்லுகிறது என்று சொன்னால் ஏனையவருடைய அவருடைய விடயங்களை நாங்கள் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நாம் சொல்லி புரிய வேண்டிய அவசியம் கிடையாது என்பதனையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் இரண்டாவதாக அல்லாஹுடைய தூதர்சல் அல்லாஹூ அழகி வசல்லம் அவருடைய அழைப்புப்படியுடைய முறைமைகள் சுண்ணாவிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே நாங்கள் ஒரு செய்தியை புரிந்து கொள்ளலாம் முதலாவதாக ஒரு மனிதனுக்கு நாங்கள் பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் அவனுக்கு நாங்கள் லொஜிக் மூலமாக லொஜிக்கலி அவருக்கு ஒரு பதிலை கொடுப்பது எவ்வாறு என்று சொன்னால் அவருக்கு விளங்கக்கூடிய விதத்தில் நான் வெற்றியாளன் நான் பெரிய அறிவாளி என்று அந்த நோக்கத்தில் கிடையாது நாம் சொல்லுகிற நேரத்தில் அந்த மனிதன் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தாற்பரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அதனுடைய ஆபத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்தி நாங்கள் அவனுக்கு விவாதரி அதாவது லொஜிக்கலி அவனுக்கு ஆதாரபூர்வமாக விளங்கப்படுத்த வேண்டும் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் யார் அசூர் இப்ஹி லி அஸ்ஸினா யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே எனக்கு நீங்கள் விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறார் அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபனோடு கடுமையாக நடந்து கொள்ளவில்லை அவனை கேவலப்படுத்தவில்லை அவனை விரட்டவில்லை அவனை அழகான முறையில் கிட்ட அழைத்து அவருக்குச் சொல்லுகிறார் அத்துஹிப்புஹு லி உம்மிக் அஃபத்துஹிப்புஹு லி லிபனதிக் லி உஃதிக் அஃபத்துஹிப்புஹு லி உஃதிக் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிபனே உன்னுடைய தாயோடு விபச்சாரம் செய்ய விரும்புவாயா உன்னுடைய மகளோடு விபச்சாரம் செய்ய விரும்புவாயா உன்னுடைய மகளோடு விபச்சாரம் விரும்புகிறாயா என்று ரசூலுல்லாஹி சலல்லாஹு வலைவு கேட்கிறார்கள் அப்பொழுது அந்த மனிதன் இல்லை என்ற அந்த கதறலை முன்வைக்கிறான் இது அகமதுலே பதிவு செய்யப்படுகிறது அப்பொழுது தாயோடு விபச்சாரம் செய்வது அல்லது மகளோடு விபச்சாரம் செய்வது அல்லது தன்னுடைய சகோதரியோடு விபச்சாரம் செய்வது என்று சொல்லுகிற நேரத்தில் அதனை ரசூலுல்லாஹ் என்ன உணர்த்தினார்கள் என்றால் உன்னுடைய தாயோடு விபச்சாரம் செய்ய முடியாது என்று சொல்லுகிற பொழுது நீ எந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்ய விரும்புகிறாயோ ஒன்று அவன் இன்னொருவருடைய தாயாக இருக்கலாம் அல்லது இன்னொருவனுடைய ஒரு மகளாக இருக்கலாம் அல்லது இன்னொருவனுடைய சகோதரியாக இருக்கலாம் இதை போன்றுதானே அவனுடைய உணர்வும் இருக்கும் எனவே நீங்கள் இவ்வாறு செய்யக்கூடாது என்ற உணர்வை சொல்லுகிற நேரத்தில் அவன் பயந்து விடுகிறான் என்ற செய்தியை பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு விளங்கப்படுத்திய முறையை நாங்கள் பார்க்கலாம் விபச்சாரம் என்று சொல்லக்கூடிய அவன் நெருங்கவே இல்லை என்ற அந்த செய்தியை அந்த தொடரில நாங்கள் பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களை இவ்வாறு ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய வாலிபனுக்கு நாங்கள் எவ்வாறு அல்லது ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய மனிதனுக்கு எவ்வாறு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியுடைய விளக்கமாக இருக்கிறது அடுத்ததாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலேவ அவர்கள் கற்றுக் கொடுக்கூடிய அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவனாக யாருக்கு பிரச்சாரம் செய்கிறோமோ அவர்களோடு இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை சொல்றாங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு முறை நபி சலல்லா ஹுலை வல்லாம் அவருடைய மஸிதிலே ஒரு மனிதர் வந்து சிறுநீர் கழிக்கிறார் அப்பொழுது சஹாபாக்கள் அவரை அடிப்பதற்காக செல்கிறார்கள் அவருக்கு அடிப்பதற்காக செல்கிறார்கள் ரசூல் உள்ளாஹி சல் அல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் விடுங்கள் அவருடைய தேவையை அவர் நிறைவேற்றட்டும் அவர் எல்லா தேவையையும் நிறைவேற்றியதற்கு பின்னால் நபி அவர்கள் அந்த மனிதரை அழைத்து சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய மஸித் என்பது அல்லாஹுடைய வீடு என்பது சிறுநீர் கழிப்பதற்குரிய இடம் அன்று சிறுநீர் கழிப்பதற்கான ஒரு இடம் அன்று இந்த இடத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவை தொழுவதற்காக விக்கிர செய்வதற்காக வணக்கத்திற்காக நாங்கள் இதனை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதருக்கு விளங்கப்படுத்துகிறார் அந்த மனிதர் புரிந்து கொள்கிறார் அதற்கு பின்னால் அந்த மனிதர் பிரார்த்தனை செய்கிறார் எப்படி தெரியுமா அல்லாஹு இறைவா எனக்கும் முகம்மதுக்கும் அருள் செய்வாயாக எங்களோட சேர்த்து வேற யாருக்குமே நீ அருள் செய்து விடாது என்று அவர் கடுமையாக சொல்லிவிடுகிறார் அப்ப அந்த அளவுக்கு அவருக்கு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாலேசனுடைய வழிகாட்டல் விருப்பமானதாக இருந்திருக்கிறது அவருக்கு மிகவும் மனதுக்கு ஒத்துப்போகக்கூடிய முறையாக அது அமைந்திருக்கிறது எனவே இவ்வாறான பிர பிரச்சாரங்கள் செய்ய வேண்டும் யாருக்கு நாம் சொல்லுகிறோமோ அவருக்கு இரக்கமாக சொல்லணும் அவரை நேசிக்க வேண்டும் இவ்வாறு நாம் நேசித்து அவருக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பது இரண்டாவது செய்தி மூன்றாவதாக நாங்கள் பார்க்கிறேன் பொழுது காலத்திற்கு தேவையான முறையில் ஒரு மனிதருக்கு அந்த பிரச்சாரத்திலே நாங்கள் இலகுவாக்கி கொடுக்க வேண்டும் நபி நபிசலாஹு வலைவுசலம் இடத்திலே ஒரு மனிதர் வந்து சொல்லுகிறார் யாரசூலா ரமலானுடைய பகல் நேரத்திலே நான் என்னுடைய மனைவியோடு உறவு கொண்டு விட்டேன் என்ற செய்திச் சொல்றாக புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரசூல் அல்லாஹி சலாஹ் வளைவுசலம் அவர்கள் அந்த மனிதருக்கு சொல்லுகிறார்கள் உன்னிடத்தில் அடிமை ஒருவர் இருக்கிறாரா விடுதலை செய்வதற்கு கேட்கிறார்கள் இல்லை யார அரு தொடர்ச்சியாக அறுபது நாள் நோன்பு பிடிக்க முடியுமா என்று கேட்கிறார்கள் இல்லை யாரோ சொல்லலா ஒரு நாளே என்னால பிடிக்க முடியவில்லை இவ்வாறு அறுபது நாள் எப்படி பிடிப்பது தொடர்ந்து இரண்டு மாதங்கள் இவ்வாறு பிடிப்பது என்ற பிரச்சனை அவருக்கு இருந்தது அதற்கு பின்னால் நம்பி அவர்கள் சொல்லுகிறார்கள் அறுபது ஏழைகளுக்கு நீங்கள் உணவு கொடுங்கள் என்று சொல்லுகிறார்கள் யார சொல்லலாம் என்னால் அதுவும் முடியாது என்று சொல்லுகிறார் நம்பி அவர்கள் வீட்டுக்குள்ளே சென்று பேரித்தம்பளம் சில சில பேரித்தம்பலங்கள் எடுத்து வருகிறார்கள் வந்து கொடுக்கிறார்கள் இந்த பேரித்தம்பளங்கள் எடுத்து சென்று இந்த மதி எல்லை வரைக்கும் சென்று தேடி கொடுத்து விட்டுவா என்று சொல்லுகிறார்கள் அவர் முழுமையாக சென்று விட்டு சொல்லுகிறார்கள் யாரை சொல்லலாம் மதி எல்லை வரை சென்றேன் என்னை தவிர வேறு யாருமே என்னை போன்ற ஏழைகள் கிடையாது என்று சொல்லுகிறார்கள் நபி அவர்கள் தன்னுடைய வாய்ப்பட்கள் தெரிகிற அளவுக்கு சிரித்து விட்டு சொன்னார் கள் அவ்வாறாக இருந்தால் நீங்கள் உன்னுடைய குடும்பத்தோடு இதனைப் பயன்படுத்திக் கொள்ள சொல்கிறார்கள் எனவே அந்த மனிதருக்கு தேவையான விதத்தில் அவருடைய சூழலை கேட்ப ரசூனுலா இவல்லா அலிஸ்வரம் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள் இல்லை இனி தான் விடுதலை செய்ய வேண்டும் என்று அந்த மனிதனை வற்புறுத்தி இருந்தால் அல்லது நீ தொடர்ச்சியாக இரண்டு நோன்புகள் இரண்டு மாதங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று அவர்கள் அவரை வலியுறுத்தி இருந்தால் இவ்வாறு இருந்திருக்கும் என்பதனை அன்புக்குரிய சகோதரிகளை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மனிதரால் இஸ்லாத்தின் பக்கம் தொடர்ச்சியாக இருந்திருக்க முடியாது அல்லது இஸ்லாத்தின் மீது ஒரு வெறுப்பு வந்திருக்கும் இவ்வளவு கடுமையான ஒரு மார்க்கமா என்று அவர் புரிந்திருப்பார் எனவே நாம் இவ்வாறு ஒரு மனிதன் காலத்திற்கு இடத்திற்கு ஒரு மனிதனுடைய அறிவுக்கு ஏற்ப நாங்கள் எங்களுடைய பிரச்சாரங்களை செய்ய வேண்டும் அதே போன்றுதான் மன்னிக்கக்கூடிய மனப்பாங்கு பிழை செய்த மனிதனுக்கு அவனை மன்னித்து அவனுக்கு நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹி சலல்லாஹ் வலைவசல்லம் அவர்களுடைய மேனியிலே ஒரு போர்வை இருந்தது அந்த செய்தியை அனசு அவர்கள் அறிவிக்கிற நேரத்தில் நான் நபிசல அல்லாஹூ அவர்களுடன் நடந்து சென்று கொண்டிருந்தேன் நஜ்ரான் என்று சொல்லக்கூடிய நஜ்ரானின் ஒரு போர்வையை அவர்கள் போர்த்தி கொண்டிருந்தார்கள் நேரத்திலே ஒரு நாட்டுப்புற அரபி நபி அவருடைய போர்வையை கடுமையாக இழுத்தெடுத்தார்கள் அந்த நேரத்திலே நபிசல்லாஹு அலைவசைய போர்வை இழுபட்ட அந்த வேகத்தின் காரணமாக கழுத்திலே அதனுடைய அடையாளம் விழுந்திருந்தது அப்பொழுது அந்த மனிதர் சொல்லுகிறார் முகம்மதே اعطيني يا محمد اعطيني من مال الله الذي عندك உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹுடைய சொத்திலிருந்து எனக்கு தாங்க என்று கேட்கிறார் ரசூல்லா திரும்பி பார்த்தாங்க சிரிச்சாங்க அவருக்கு கொடுக்குமாறு சொன்னார்கள் என்ற செய்தியை முசமதிலே பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரிகளே இதுதான் நபிசல்லா உலைவர் அவர்கள் கற்றுத்தந்த அழகிய வழிமுறைகள் என்பதனை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறான வழிமுறைகள் தான் இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் நுழைவதற்கு காரணமாக இருக்கும் என்பதனை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இவ்வாறான வழிமுறைகள் நிச்சயமாக சமூகத்தில் தேவை அப்படி இல்லாமல் நாங்கள் விவாதம் என்ற பெயரில் அல்லது சில மக்களுக்கு நாங்கள் பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் எங்களுடைய பேச்சுவார்த்தைகள் மிக மோசமானதாக அல்லது எங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் மிக மோசமானதாக சில நேரங்களில் எங்களுடைய செயல்பாடுகள் மிக மோசமானதாக அமைந்துவிட்டால் நிச்சயமாக எங்களுடைய இந்த அழைப்பு பணி என்பது மிக மோசமானதாக அல்லது பிரயோசனமற்றதாக மாறிவிடும் என்பதனை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இஸ்லாமிய அழைப்பு பணி என்று சொல்லுகிற நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்ல அலைவு அவர்கள் இவ்வாறு எங்களுக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த வழிமுறைகளை பேணி நானும் நீங்களும் பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் இதுதான் பிரச்சாரத்தினுடைய வழிமுறை என்பதனை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அழைப்பு பணியில் இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் அது ஆலிம்களாக இருக்கலாம் அல்லது கற்றறிந்தவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹாலா இவ்வாறான வழிமுறைகளை பேணி நல்ல முறையில் பிரச்சார பணியில் ஈடுபடுவதற்குரிய வாய்ப்பை தந்தருவானாக அதற்கு அருள் செய்வானாகி ரபில عالمين. والسلام عليكم ورحمه الله وبركاته